லோக்சபா தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 19ஆம் தேதி வரை சுமார் 7 கட்டங்களாக நடக்கிறது. இந்த தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறது. அந்த கட்சிக்கு தேர்தல் கமிஷன் கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இதனால் சீமான் பிரச்சாரத்திற்காக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிகளாக தனது சூறாவளி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் சீமான் பிரச்சாரம் செய்திருந்தார். அப்போது அவர் பாஜகவும் காங்கிரஸும் சண்டை போடுக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் இரண்டு கட்சியும் ஒன்றுதான். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், அப்போ கூட திமுக அதை பாராட்டி கடிதம் எழுதியது. பிறகு நீட் தேர்வை செயல்படுத்தியது பாஜக, ஆனால் அதை திமுக எதிர்க்கிறது. என்ன கொடுமா பாருங்க. அதேபோல் ஜிஎஸ்டியை முதன் முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ், அதனை செயல்படுத்தியது பாஜக. காங்கிரஸ் புள்ளி வைத்தால் பாஜக கோலம் போடும். பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை உள்ளதால் பிரதமர் மோடி தன் இஷ்டத்துக்கு ஆடுகிறார் என்றார் சீமான். மேலும் சீமான் பேசுகையில் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அப்போலோ மருத்துவமனை போகிறார், அதேபோல் கருணாநிதி காவேரி மருத்துவமனை செல்கிறார். அப்படின்னா அரசு மருத்துவமனையின் நிலைதான் என்ன என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார். மேலும் ஜெயலலிதா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் 70 நாளில் போன உயிர் 7 நாளில் போயிருக்கும் என்றார். அந்த அளவிற்கு அரசு மருத்துவமனையில் தரம் கிடையாது என்று குற்றம் சாட்டினார் சீமான். இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர், அரசியல்வாதிகள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும் என சட்டம் கொண்டு வருவோம். மேலும் நாட்டில் 1 பைசா ஊழல் லஞ்சம் இருந்தாலும் விஷ ஊசி போட்டு கொன்று விடுவோம் என்று சீமான் ஆவேசமாக பேசினார்.